ஒரு கொதி வரணும்னு சொன்னா பிக்னிக் ஸ்பாட். என்னோட வீட்டில் தக்காளி தோசை பண்ணேன், சூப்பராக இருந்தது. என்னென்னா ஒரே ஒரு டம்ளர் பச்சரிசி, அதுவும் திடீர்னு வேணும்னு சொல்லிட்டு சுடுற தண்ணியில் ஊற வச்சிட்டேன். நிறைய தக்காளி, அப்புறம் அதை கலர் மாறக்கூடாதுன்னு வரமிளகா போட்டு அரைச்சி பெருங்காய்ப்பொடியோடு போட்டு நல்லா அரைச்சி வாத்தேன். பாருங்கள் தோசை சூப்பர் செவச்செவச்செவன்னு சூப்பராக டேஸ்டான தக்காளி தோசை அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஸ்பெஷல் டிஷ். இன்றைக்கி மார்னிங் என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தக்காளி தோசை பண்ணலான்னு முடிவுக்கு வந்தேன். ஸோ ஒரு கப்பு பச்சரிசியை போட்டுட்டு நல்லா சுடுற தண்ணியில் ஊற வச்சிட்டேன், ஏன்னா உடனே பண்ணணும் இல்லை அதனால். அப்புறம் வெந்தயம் வந்து 2 டீஸ்பூன் போட்டுட்டு வரமிளகாய் ஊற வச்சுருக்கேன். அரைக்கும்போது தக்காளியை சேர்த்து அரைச்சி அப்புறம் தோசை வைப்பேன். தோசை வந்து தோசைக்கல்லில் பண்ண முடியும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ஆவி பறக்க இந்த சுடுற தண்ணியில் ஊற வச்சனால குயிக்காக ஊறிடும். இப்போ நிமிஷமாக அரைச்சான்னா தக்காளியை போட்டு அரைச்சி உப்பு போட்டு தோசை செய்யும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணும்போது இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நல்லா இந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டு இந்த இதை ரைஸு கொஞ்சோண்டு அந்த வெந்தயத்தோடு சேர்ந்து இப்போ வரமிளகாயெல்லாம் போட்டிருக்கேன், ஏற்கனவே ஊறியிருக்கேன், இப்போ அரைக்க போகிறேன்.